மகாசிவராத்திரி 2023 18 பிப்ரவரி மாலை 6 மணி நேரலையை காணுங்கள். சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சத்தை இல்லத்தில் இலவசமாக பெற 9489045370. ஹை ஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஸ்ரீ சைத்தன்யா ECR கோவலம். பியூட்டிஃபுல் பீச் வியூ பிளாட்ஸ் 35 லேக். கால் 7092656656. இந்திய ஹஜ் குழு சார்பாக தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு 2023 ஹஜ் விண்ணப்பங்களை வரவேற்கிறது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை இந்திய ஹஜ் குழுவின் www.hajcommittee.gov.in என்ற இணையம் வழியாகவோ அல்லது மும்பை இந்திய ஹஜ் குழுவின் HCOL செயலி மூலம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும், பாஸ்போர்ட்டின் முதல் மற்றும் கடைசி பக்கம் வெள்ளை பின்னணியுடன் கூடிய சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரத்து செய்யப்பட்ட காசோலை நகல் அல்லது சேமிப்பு வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் முகவரி சான்றின் நகல் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி மார்ச் 10 எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் உள்ளதாக பழ நெடுமாறன் தெரிவித்ததைத் தொடர்ந்து பிரபாகரன் தொடர்பான தகவல்களை மத்திய மாநில உளவு பிரிவினர் மீண்டும் திரட்டி வருகின்றனர். இதுகுறித்து நெடுமாறன் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் உள்ளார் என்று பழ நெடுமாறன் நேற்று தெரிவித்தார். அவரது இந்த கருத்துக்கு இலங்கை ராணுவம் உடனடியாக மறுப்பு தெரிவித்தது. மேலும் பிரபாகரன் தொடர்பான தகவல்களை தமிழக கியூ பிரிவு போலீசாரும் திரட்டத் தொடங்கியுள்ளனர். தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு கூடுதல் DGP டேவிட்சன் தேவாசிர்வாதம், அப்பிரிவு IG செந்தில் வேலன், கியூ பிரிவு SP கண்ணம்மாள் தலைமையிலான போலீசார் மீண்டும் விசாரணையில் இறங்கியுள்ளனர். பிரபாகரன் மரணமடைந்ததாக ஏற்கனவே திரட்டப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டு புலனாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 9 முதல் 14 வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசிகளை பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களிலேயே வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக அளவில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குத்தான் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், அத்தகைய தாக்கத்துக்கு உள்ளாகும் பெண்களில் 25% பேர் இந்தியர்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பெண்களுக்கு வளரிளம் பருவத்திலேயே தடுப்பூசியை செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த முடிவு செய்தது. அதன்படி HPV எனப்படும் அந்த தடுப்பூசியை முதல்கட்டமாக தமிழகம், கர்நாடகா, மிசோரம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்திட்டத்தை செயல்படுத்த தயார் நிலையில் இருப்பதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில், தகுதியான வளரிளம் பள்ளி மாணவியர்களின் எண்ணிக்கையை திரட்டி வருவதாகவும், கரோனா தடுப்பூசி தேசிய தடுப்பூசி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதைப் போலவே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்களில் வருமான வரித்துறை செவ்வாய்க்கிழமை சோதனை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், விழுப்புரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சென்னையில் மணலி, அண்ணாநகர் பகுதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெருநகர சென்னை மாநகராட்சியில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் கடந்த சனிக்கிழமை மேயர் பிரியா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் மட்டும் மழைநீர் வடிகாலில் 250 கிலோமீட்டர் நீளத்துக்கு கொசுக்கொல்லி நாசினி தெளித்தும், 239 கிலோமீட்டர் நீளத்துக்கு கொசு ஒழிப்பு புகை பரப்பியும், நீர்நிலைகளில் 58.34 கிலோமீட்டர் நீளத்துக்கு கொசுக்கொல்லி நாசினி தெளிக்கப்பட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் ராயபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பேசின் பாலம் சாலையில் உள்ள மின்ட் மேம்பாலத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பூங்காவில் நடைபாதை, திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், யோகா பகுதி, சிலைகள் மற்றும் சுவரோவியங்கள், மழைநீர் சேமிப்பு அமைப்புகளுடன் கூடிய கட்டமைப்பு, இருக்கை வசதிகள், மின் வசதி, கழிவறை மற்றும் இருசக்கர வாகன நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருகின்றது என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக அரசியல் களம் ஈரோடு இடைத்தேர்தலால் சூடுபிடித்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இதனையடுத்து 27ஆம் தேதியை உள்ளூர் பொது விடுமுறையாக அரசு அறிவித்துள்ளது. அதற்கான அறிவிப்பை தமிழக ஆளுநர் பிறப்பித்துள்ளார். அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும் அனைத்து பகுதியிலும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களில் பணியாற்றும் வாக்காளர்களுக்கும் 27ஆம் தேதி சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்க வேண்டும் என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள், அனைத்து கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு விடுமுறை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவன அறிக்கையால் அதானி குழுமம் மிகப்பெரிய அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது. அந்த அறிக்கையின் உண்மை குறித்து குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு கடந்த வெள்ளிக்கிழமை தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் டி துஷார் மேத்தா, உச்சநீதிமன்றம் விசாரணை குழு அமைத்தால் அதில் மத்திய அரசுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றும், ஹிண்டன்பர்க் அதானி விவகாரத்தை கையாளும் திறன் செபிக்கு உள்ளது என்றும் கூறினார். இதையடுத்து உச்சநீதிமன்றம் குழு தொடர்பாக முன்மொழியப்பட்ட விதிமுறைகள் குறித்த அறிக்கையை புதன்கிழமைக்குள் மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி அடுத்த கட்ட விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து, இதனிடையே செபி வாரியம் வரும் 15ஆம் தேதி நிதியமைச்சக அதிகாரிகளை சந்தித்து ஹிண்டன்பர்க் அதானி விவகாரம் தொடர்பாக தற்போதைய விசாரணை நிலவரத்தை தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரரை தேர்வு செய்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கௌரவித்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் 3 வீரர்களில் 2 இந்தியர்கள் தேர்வாகினர். அதன்படி சிறந்த வீரர் விருதுக்கு நியூசிலாந்தின் டேவான் கான்வே, இந்தியாவின் சுப்மன் கில், முகமது சிராஜ் ஆகியோர் தேர்வாகினர். இந்நிலையில் ஜனவரி மாதத்துக்கான சிறந்த வீரர் இடத்தை இந்தியாவின் சுப்மன் கில் பெற்றார். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 2 சதமும், T20 தொடரில் சதமும் அடித்து அசத்தினார். கடந்த மாதம் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்திய அணியில் தனது இடத்தை தக்கவைத்தார். இதேபோல் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீராங்கனை என்ற இடத்தை இங்கிலாந்தின் கிரேஸ் கிரிவன்ஸ் வென்றார். ஆண்கள் IPL போல பெண்கள் IPL எனப்படும் முதலாவது பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மார்ச் 4ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மும்பையில் நடக்கிறது. இதையொட்டி அகமதாபாத், பெங்களூரு, டெல்லி, லக்னோ, மும்பை ஆகிய 5 நகரங்களை அடிப்படையாக கொண்டு அணிகள் உருவாக்கப்பட்டு உள்ளன. தேவையான வீராங்கனைகளை IPL போலவே ஏலத்தில் எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏலப்பட்டியலில் 15 நாடுகளைச் சேர்ந்த 448 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 269 பேர் இந்தியர்கள், 179 வீராங்கனைகள் வெளிநாட்டவர். இவர்களில் 202 வீராங்கனைகள் சர்வதேச அனுபவம் பெற்றவர்கள். இந்நிலையில் பெண்கள் பிரீமியர் லீக் தொடருக்கான அதிகாரப்பூர்வ லோகோ நேற்று வெளியிடப்பட்டது. ஏல நிகழ்ச்சியின் போது BCCI தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் ஜெய்ஷா, IPL தலைவர் அருண் துமால் ஆகியோர் லோகோவை வெளியிட்டனர். 2024ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் யார் ஆட்சி அமையும் என்று நினைக்கிறீர்கள் என சாணக்கியா சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பில் கேட்கப்பட்டது. அதற்கு 30% பேர் காங்கிரஸ் என்றும், 52% பேர் பாஜக எனவும், 18% பேர் வேறு கட்சி எனவும் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அடுத்த பிரதமராக உங்கள் விருப்பம் யார் என்ற கேள்விக்கு 35% பேர் ராகுல்காந்தி என்றும், 41% பேர் மோடி எனவும், 24% பேர் மற்றவர் எனவும் தெரிவித்துள்ளனர். சென்னை துரைப்பாக்கத்தில் உள்ள 8 கிரவுண்ட் நில உரிமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மருமகனான நவீன்குமார் என்பவருக்கும் அவரது சகோதரர் மகேஷ் என்பவருக்கும் பிரச்சினை இருந்து வந்த நிலையில், தனது செல்வாக்கை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக மகேஷ் புகார் கொடுத்திருந்தார். இதை எதிர்த்தும் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயக்குமார் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை இன்று தொடங்கியது. வழக்கின் விவரங்களை முழுமையாக ஆராயாமல் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெயக்குமார் தரப்பை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது.